கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் சிம்பு மேலே பட அதிபர் மைக்கேல் ராயப்பன் புகார் கொடுத்துருக்காரு. பட அதிபர் மைக்கேல் ராயப்பன் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு நேற்று நேரில் போய் புகார் மனு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கடந்த 2016 நடிகர் சிம்பு நடித்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்ற படத்தை தயாரித்து ரிலீஸும் பண்ணேன். இந்த திரைப்படம் 50% முடிவடைஞ்சிருந்த நிலையில் திடீர்னு ஒரு நாள் சிம்பு என்னை கூப்பிட்டு, இந்த படத்தை இதோட ரிலீஸ் பண்ணிடலாம், ஏதாச்சும் நஷ்டம் வந்துச்சுன்னா நான் ஒரு படத்தை இலவசமாகவே நடிச்சு தரேன்னு உறுதியாக சொல்லியிருந்தார். அதனால் நான் அந்த படத்தை ரிலீஸும் பண்ணேன். படம் சரியாக ஓடாததால் எனக்கு 15 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னால் அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க முடியலை. அதே நேரம் சிம்பு தரப்பில் தன்னோட உறுதிமொழியை நிறைவேற்றாமல் என்னை ஏமாத்துகிற நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நான் கொடுத்த புகாரின் பேரில் அப்போதைய தலைவரான விசால் மற்றும் நிர்வாகிகள் பல முறை விசாரித்து கூடிய சீக்கிரம் ஒரு திரைப்படம் நடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தார் சிம்பு. ஆனால் நிர்வாகம் மாறினதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சிட்ருக்காரு. அதனால் இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து எனக்கு நல்ல ஒரு முடிவை வழங்கும்படி கேட்டுக்கிறேன். தொடக்கத்தில் இருந்தே பொய்யான உறுதியை கொடுத்து எனக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏமாத்தின சிம்பு மற்றும் அவரோட தாய் தந்தை மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காரு. படத்தை ஒழுங்காக எடுத்தால் ஏன்ப்பா இவ்வளவு பிரச்சனை? இந்த செய்தியை கேள்விப்பட்ட சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே முதல்வர் MK ஸ்டாலின் வீட்டு முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிம்பு ரசிகர்கள். இப்போ இந்த மேட்ரை தெரிஞ்சு இன்னும் ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. சிம்பு ரசிகர்களோட பலம் என்னன்ட்டு தெரியாமல் ஆளாளுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க.